இப்படிலாம் பண்றாங்க, நம்மளெல்லாம் கஷ்டப்படுத்தி அவருக்கு என்ன வரப்போகுது, அதுல என்ன லாபம் இருக்குன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் இயர் லவ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணப்போ அப்போ எடுத்த போட்டோ. ஆக்சுவலி இப்போ ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தவங்க இருக்கும் போது அவங்களோட அருமை தெரியாது. யார்கிட்ட உரிமை அதிகமா இருக்கோ அவங்க கிட்டதான் நம்ம உரிமையை எடுத்துப்போம். அந்த மாதிரி நான் இவங்க கிட்ட சண்டை போட்டேன், இவங்க அந்த மாதிரி என்ன நினைக்கணும் நினைக்கிறேன், அதனால தான் விட்டு போயிட்டாங்க. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து வசதி இந்த மாதிரி எங்கிட்ட சண்டை போட்டுட்டு காணாம போயிட்டேன்னு சொல்லியிருப்போம். இங்கேருந்து அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. இப்போ நான் இருந்த வீட்டில் எதுக்கு வெளியே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேற எங்கேயாவது இருந்துட்டு நைட் எப்பயும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு வந்தோம். அவங்ககிட்ட கூட பக்கத்து வீட்டில் கூட கேட்டால் அவங்க வந்துட்டு இல்லைம்மா காலையிலேயும் இல்லை நைட்டும் நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீடு கூட்டி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வீடு கூட்டி தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தாலும் தெரியும் அவர் இங்கே வந்துட்டு போகிறாரா இல்லை வேற எங்கேயாவது போயிட்டாங்களா, இந்த மாதிரி அவரோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது பார்த்தது தெரியும். அதை வச்சு தான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அந்த மாதிரி வீடியோலையும் சொல்லியிருக்கோம். எனக்கும் எதுவுமே என்னால் எதுவுமே யோசிக்கவும் முடியல. எனக்கு தெரிஞ்சு அவர் வரணும், ஏன்னா பாப்பாவும் பாவம் நானும் பாப்பானா, எல்லாம் என்னோட தப்பு தான். நான் சண்டை போடாமல் நான் என் வாயை வச்சுட்டு கம்மிட்டுறதுனா நல்லா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் சண்டை போட மாட்டேன். மறுபடியும் வருவாரா இல்லை ஏதாவது ஒரு இது இருக்குமா அப்படின்னு நினச்சி தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அத்தை உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே ஃபோன் பண்ணதான் என்னோட மூணும் அடைச்சிட்டாங்க, இவங்களுக்கும் ஃபோன் பண்ணலாம். அம்மாவுக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மாவுக்கு வந்துட்டு நீ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு என்ன சண்டை போட்டாங்க. அப்படிப்பட்ட வசந்து அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எப்படி அம்மா கிட்ட கூட சொல்லாமல் போனாங்கன்னு எனக்கு தெரியல. என்னையை கூட வந்துட்டு ரெண்டாவதாக வச்சுக்கலாம், ஆனால் என் பாப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் பாப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ பாப்பாவை விட்டுட்டு பாப்பாவை பார்க்காம எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் ஏன் இந்த அளவுக்கு போல்டாக பேசுகிறேன்னா, நானும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சேடாக அழுதுட்டு அந்த மாதிரி இருந்தேன்னா பாப்பாவை என்னால் வந்துட்டு நல்லா வச்சுக்க முடியாது. அவர் கண்டிப்பாக வந்துடுவார், அவர் இங்கே தான் பக்கத்தில் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நானும் கஷ்டப்படுறேன் பாப்பாவும் கஷ்டப்படுறாங்க, நம்ம வந்து பாப்பாவுக்காக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுவாரா அப்படின்றதுக்கோசரம் தான் விடாமல் தேடிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கோம். வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த வீடு எப்படி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். எனக்கு அந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்கு, எங்கேயாவது போயிட்டாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க தெரிஞ்ச ஊட்ட என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, துணி மணியெல்லாம் இருந்தா பாரு துணியெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அத்தை இங்க பாருங்க, நான் என்ன நினைச்சு வந்தோன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. இங்க வந்து பார்க்கும் போது தெரியுது அவர் எங்க போயிருக்காரு, இப்ப எங்க இருக்காரு, இந்த செகண்ட் அவர் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அவர் காணவே காணும், நான் இப்ப என்ன பண்ணுவோம்னு சொல்லி வந்துருவாரு அந்த ஒரு சின்ன நம்பி. நானும் எவ்வளவுதான் போல்டா இருக்கணும்னு நினைச்சாலும் என்னால முடியல. இப்ப எனக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணா அவர் திரும்ப வருவாருன்னு எனக்கு தெரியல. இது கோபம் அடங்கி வந்துடும் அவரு அழுவாரு. நீங்க அப்பவே சொன்னீங்க கொஞ்சம் வந்துட்டு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வாயை அடக்கணும் வாயை அடக்கணும்னு சொன்னீங்க. எல்லா டைமும் நானே அமைதியா போற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பேசினாவது சரி நம்ம வலிக்க வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப நான் அவரை தேடி தேடி அலையிற மாதிரி இருக்கு. அவருக்கு அவரு வேணும்ட்டே பண்றாரா இல்ல எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க, நம்மளெல்லாம் கஷ்டப்படுத்தி அவருக்கு என்ன வரப்போகுது, அதுல என்ன லாபம் இருக்குன்னு எனக்கு புரியல. சரி நான் பண்ணதெல்லாம் தப்பு நான் ஒத்துக்கிறேன், நான் இனிமேல சண்டையே போட மாட்டேன், அவர் அடிச்சாலும் சரி அதை நான் வாங்கிக்கிறேன், அவர் திட்டினாலும் சரி அதை நான் வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு அவர் வந்தா போதும் அந்த நிலைமையில நான் இருக்கேன். அவரு எங்க இருக்காரு எங்க போய் கூப்பிடணும்னு கூட தெரியல, எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா கூட நான் அங்கேயாவது போயிட்டு சரி வாங்க நான் இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட கூட்டிட்டு வருவேன். எங்கேயுமே இல்லை, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு எதுவுமே தூரமாக நானும் இதை பாப்பத்துக்கிட்டே எங்கேயாவது நான் ஒரு பக்கம் போனாதான் அவர் வருவாரான்னு எனக்கு தெரியல. எங்களை திட்டாத அவர் வருவார் இல்லை அந்த மாதிரி தான் நான் ஏதாவது பண்ண போல இருக்கு. தூரமா எங்கேயாவது போயிருப்பான் வருவான், அதனாலதான் நான் எங்கிட்டையும் சண்டை போடுவான், ரெண்டு நாளைக்கு வெளியில போயிருவான் மெட்ராஸ் அவங்க இங்கேயும் போயிட்டு வந்துருவான். அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டோமே தங்கச்சிங்கெல்லாம் விட்டுட்டு வந்துடுமே விட்டுட்டு வந்துட்டோமேனு வந்துடுவான். எது இல்லை அது எனக்கு புரியுது. இப்போ இவர் இங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட சரி நம்ம போயிட்டு வந்துட்டு சரி வாங்க நான் என் மேலதான் தப்பு இருக்கு நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். இங்க இருக்காங்களே தெரியுது வந்துடுவான்
சண்டை வந்துட்டே இருக்கும். குழந்தைய பார்க்காம கூட இருக்க மாட்டாங்க அத்த, எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த குழந்தைய பார்க்க வரும். இப்ப மட்டும் இப்படி குழந்தை மேல கோபத்தை குழந்தை மேலேயே இருக்குது. கொஞ்சம் என்ன பண்ணுவான், நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. நான் இப்படியே போய் தெரிஞ்சிருவோ போயிட்டு தேடிட்டே இருக்கணும். இங்க இருக்காங்களா இங்க இருக்காங்களா, நான் தான் போயிட்டு ஃபுல்லா போய் அலைஞ்சு தேடணும் போல இருக்கு. இதை பார்த்துட்டாவது அவர் வந்தா பரவாயில்ல, நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன்னு சொல்றேன். வந்தாலும் அவர் பேசினா கூட நான் அவங்க போயிடறேன்னு சொல்றேன். நான் அவங்க நினைச்சா சரி, அவரை வந்துட்டு எப்பயுமே ஹாப்பியா இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் நினைச்சேன். ஆனா இது வந்துட்டு ஆப்போசிட்டா போய் அது ஒரு மாதிரி போய் இப்ப அவரு காணாம போய் இப்ப நான் போயிட்டு அங்க இங்க போய் தேடிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரிஞ்ச இடத்துல எல்லாம் நான் போயிட்டு வந்துட்டு இங்க வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் இவங்க தம்பி என்ன பையனா காணாது போறதுக்கு வந்துருவான். அதனால சொல்லாத போயிருக்கான், குழந்தை இருக்கு. எவ்வளவோ இருக்கு,
வந்துட்டு இப்படி செட் பண்ணேன். நீங்களே பாருங்க, நான் மாசமா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு அவரு ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்பவே குழந்தை மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பானா ரொம்ப பிடிக்கும். இது போட்டோல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இது நீங்க பாத்துருப்பீங்க. இது நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் லவ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணப்போ அப்ப எடுத்த போட்டோ. ஆக்சுவலி இப்போ போட்டோ பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தங்க இருக்கும் போது அவங்களோட அருமை தெரியாது, ரொம்ப தூரம் போயிட்டாதான் நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்ப இருக்கு. நான் சண்டை போட்டுட்டு, நான் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கூட இருக்காங்க. நமக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள், நான் யார்கிட்டயும் கூட சண்டை போடவே மாட்டேன். நான் எல்லாருக்கிட்டயுமே வந்துட்டு ஜாலியா பேசிட்டு போயிடுவேன். யாராவது என்ன திட்டினா கூட அதை நான் மாத்தி விட்டு ஜாலியா சிரிச்சுட்டு அந்த மாதிரி போயிடுவேன். வசந்த கிட்ட மட்டும்தான் நான் இவ்வளவு சண்டை போட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ணி கல்யாணத்துல இருந்து இப்போ வரைக்குமே நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். அது வந்து எப்படின்னா, அது ஒரு ஜாலியா போயிடும். வசந்த கிட்ட மட்டும் சண்டை போடுவோம், மத்தபடி மத்த எல்லாருக்கிட்டயுமே சிரிச்சு பேசிட்டு போயிடுவேன். யாராவது எனக்கு திட்டினா கூட அதை நான் சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். வசந்த கிட்ட மட்டும்தான் நான் கோவப்படுறேன். அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நமக்கு யாரு பிடிக்குமோ, யார்கிட்ட உரிமை அதிகமா இருக்கோ அவங்க கிட்டதான் நம்ம உரிமையை எடுத்துப்போம். அந்த மாதிரி நான் இவங்க கிட்ட சண்டை போட்டேன். இவங்க அந்த மாதிரி என்ன நினைக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்க விட்டு போயிட்டாங்க. வந்துருவாருன்னு நம்பிக்கையில தானே இங்க வந்தேன். ஃபுல்லா எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இங்க இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னா கூட நான் போயிட்டு தேடி, சரி வா வசு, நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன், நான் இனிமேல் பேசல, நீ பேசினா கூட நான் அமைதியா போயிடுறேன், இல்ல நம்ம இனிமேல் சண்டையே போட வேணாம் அப்படின்ட்டு கூட நான் கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. நான் என்ன பண்ணணும், சரி என்ன பண்ணா அவங்க கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்காக இல்லைனாலும் பாப்பாவுக்காக வந்தா நல்லா இருக்கும். வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ வருவாங்கன்னு தெரியல. இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஃபீல் பண்ண அதனால நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப நான் ஏன் அழுகுறோம் எனக்கே தெரியல. அதுல சொல்லுவாங்கல்ல, நான் என்னையே அறியாம அவர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க போலாக்காத என்னையும் மீறி கண்டு தனியா வரு. எனக்கே என்ன பிடிக்கல, நான் அழுகுறது நினைச்சேன். சரி வாங்க போலாம். இங்க இருந்தா அழுவா எனக்கு ரொம்ப அழுவச்சு. அழுகுறீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க எனக்கு பொண்ணு நினைச்சு இந்த மாதிரி அட்வைஸ்ல பண்ணிருக்கீங்க. அதை கேட்டிருந்தா என்னால அவர் இருந்திருப்பாரோன்னு எனக்கு. இங்க இருந்தா நம்ம அழுதுட்டே இருப்போம், வாங்க போலாம். எந்திரிப்பா, நினச்சுப்பா, சாப்பிட்டேன் இல்லையா?
சாப்பிடதான் சொல்றேன். நான் தானே பூ விக்க போயிட்டு நீ சாப்பிடணும்ல. நினைச்சிட்டேன் பிள்ளைங்க சாப்பிடுச்சா, பொண்டாட்டி சாப்பிடுச்சா, பாப்பா ஏதாவது அழுவாளன்னு அவன் நினைக்கிறானா? அவன் நினச்சி பார்க்க மாட்டான் இல்லை. அவன் வருவான், வராதான் இருக்க மாட்டான். ஒரு நாலு நாளைக்கு கோவத்தில் இருப்பான், அப்புறம் வந்துடும். அப்படி இங்கே தானே இருக்குது, எங்கேயும் போக மாட்டான், இங்கே தானே அம்மா கூட தானே இருக்குது அப்படின்னு நினைப்பான். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி நான் வந்துட்டு ரெண்டு நாளாக சாப்பிடவே இல்லை. ரெண்டு நாளான்றதை விட நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவேன். காலையில் இருந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இவங்க நம்பிக்கைலாம் ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது வந்துச்சு, ஏதாவது நியூஸ் கிடச்சிட்டா, ஏதாவது சொன்னாங்களோ, அவர் ஏதாவது ஃபோன் பண்ணாங்களோ அப்படின்னு கேட்டு நானும் போயிட்டு இவங்க பூ விற்க போயிட்டாங்கன்னா பாப்பா தூக்கிட்டு நானும் சும்மா ஒரு ரெண்டு தெரு வரைக்கும் போயிட்டு வருவேன். இந்த மாதிரி எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த மாதிரி போறதுனாலயே எனக்கு பசி. வீட்டுக்குலாம் போய் பாத்தியா? என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்க மாட்டாங்க இல்ல, மத்தபடி அவங்க அவங்களுக்கா தெரியாத. அதனால கொஞ்சம் பக்க பக்கமா போயிட்டு பாத்துறதுல எனக்கு பசிக்கவே பசிக்காது. ஏன்னா அவரும் வரல இல்ல. நான் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறதுனால நான் சாப்பிடணுன்றதே மறந்துட்டேன். அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட்டனா சரியா போயிடும். அதை நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போயிடணும்ன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நான் பாப்பாவும் ஒரு பக்கம் வந்துட்டு அவளையும் நான் பார்த்துக்கணும். நான் இதே மாதிரி இருந்தேன்னா பாப்பா என்னால் பார்த்துக்க முடியாது. நான் என்ன கொஞ்சம் வந்துட்டு போல்டு பண்ணிக்கலான்ட்ருக்கேன். அதுக்கு மிச்சம் வந்துட்டு அவர் வந்துடுவார், அவர் வந்துடுவார், அவர் வந்துடுவாருன்னு நான் நம்புகிறேன். என் நம்பிக்கையை வந்துட்டு அவர் காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். அவர் கூட சீக்கிரம் வந்துடுவாங்க கண்டிப்பாக. நான் அவர் கூட சேர்ந்து மறுபடியும் நான் பேசுவேன், சந்தோஷமாகவே பேசுவோம். அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே பேசுகிறோம். இனிமேல் சேர்ந்தே வீடியோ போடுவோம். இந்த மாதிரி சண்டை எதுவுமே இருக்காது. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹே காய்ஸ், திஸ் இஸ் ரெயின்சன். ரீதா பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணது காரணமே வந்து வசந்த் வந்து இந்த வீடியோ பார்ப்பார் அப்படின்றதுக்காக தான். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துகிட்டையுமே சொல்லி இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, விசாரிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் பார்த்து தான் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நேரில் போய் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற எல்லார்ட்டும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம், ஃபோன் போட்டு இந்த மாதிரி அங்கே பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா அப்படின்ட்டு போஸ்டர்ஸ் நிறையா ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வரல, இங்கே இருக்காரு அங்கே இருக்காரு அப்படின்ட்டு. என்ன நடக்குதுன்னு தெரியல, ரீதாவோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியல, வசந்தோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியல. நடுவில் நம்ம தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சண்டை போடுற வேலை வச்சுக்காதீங்க, வந்து குழந்த இருக்குது, குழந்த பிறந்தாச்சு, இதுக்கப்புறமும் நீங்கள் சண்டை போட்டிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியாச்சு. சரி, இதை யூடியூப் வரைக்கும் கொண்டு வரணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சண்டை போடுவாங்க தான், அது இயல்பு தான் சரிங்களா. நீங்களும் அதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏன் வந்து இதை யூடியூப்பில் வரைக்கும் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் தான் நான் பார்க்குறேன். இது சண்டையாக நான் பார்க்கல, ஒரு கான்வர்சேஷன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயமாக தான் இருக்கும் இது. ஸோ நாங்கள் லைஃப் பிளாக்ஸை போட்டுட்ருக்கும் போது இதையும் நாங்கள் ஒரு கான்வர்சேஷனாக தான் போடுறோம் உங்களுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் விசாரிச்சாச்சு, இந்த மாதிரி வசந்த் எதாவது சொல்லிட்டு போனாரா இல்லையா, ஏதாவது பேசினாரா அவங்கக்கிட்ட அப்படின்னு கேட்டால் எதுவுமே ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. கூடிய சீக்கிரம் வந்து வசந்த் கண்டிப்பாக கிடைக்கணும். வசந்த் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது மூலமாக நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிறீங்க அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, அதாவது நான் வந்து ஒரு லெக்சர் அடிக்கல, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது. அப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 இயர் 2 இயர் ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிட்டு, உங்கள் கேரக்டர் என்ன அவங்க கேரக்டர் என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் நீங்கள் உங்களுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. அதனால் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேரேஜ் லைஃப்பில் உங்களுக்கு சண்டையே வராது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ஆக்சுவலாக ஒரு 1 இயர் நல்லா தான் இருந்தாங்க, இருந்தாலும் இப்போ சண்டை போகிறதுக்கிற காரணம் என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல சுத்தமாக. ரீசன்ட் கேட்டால் வந்து வசந்த் வந்து டைவர்ஸ் கேட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக லவ் மேரேஜ் பண்ண யாருமே இந்த மாதிரிலாம் வந்து கேட்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஸோ ரீதாவுக்கு என்ன கோபமோ தெரில, இந்த மாதிரி பேசிட்டாங்க. ஸோ வந்து வசந்த் அதை புரிஞ்சிக்கணும், இந்த மாதிரி சரி தெரியாமல் சொல்லியிருப்பாங்க, இதுக்கெல்லாம் நம்ம போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு மெச்சூரிட்டாக இருந்து இங்கே இருந்திருக்கணும். ஸோ அதாவது நாங்கள் காணவில்லைன்னு போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு பெரிய சீரியஸ்னஸ் பிரச்சனையே கிடையாது. ஏன் நாங்கள் போட்டோம் அப்படின்னா, இந்தளவுக்கு சீரியஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்துடுவார்
அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் சீரியஸாக அந்த விஷயத்தை கையெடுத்தோம். இப்போ நாங்கள் எடுத்த அந்த முயற்சி வந்து எங்களுக்கு ஃபெயிலியர் தான். இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கல, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. எனக்கு கூட டெய்லி கால் பண்ணிவிடுவான், எனக்கு கூட ஒன்றும் கால் பண்ணாமல் இருக்கான். ஒரு வாரம் ரீதாவை கஷ்டப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு தான் இருக்குது, சரிங்களா? மொபைல் அப்பப்போ ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவன் வந்து எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கணும், இல்லை ஏதாவது தெரிஞ்ச எங்கள் வீட்டில் இருக்கணும், கண்டிப்பாக வந்து அப்படியே தான் இருக்கணும். வெளியே தான் போயிருக்கான், மற்றபடி பெரிய இஷ்யூலாம் எதுவும் கிடையாது. வெளியே எங்கேயோ தான் சுற்றிட்டுருக்கான், நம்ம மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. மற்றபடி இப்போது ஒரு ஊருக்கு போயிருந்தா அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு போவான், இது சொல்லாமல் போயிருக்கான், அவ்வளோதான். மற்றபடி அவன் சேஃபாக இருக்கான், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது அவனுக்கு. ஆனால் மொபைல் ஆனில் இருக்கும்போது நம்ம ஃபோன் போட்டால் ரிங்காவது எடுக்க மாட்டேங்கிறான். இதுலேருந்து தெரிஞ்ச போது அவன் எங்கேயோ ஊரில் தான் இருக்கான், நம்மகிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. சீக்கிரமாக இந்த வீடியோஸ் பார்த்து கூட கண்டிப்பாக வரணும், ஏன்னா நீ வந்து இந்த வீடியோ பார்ப்ப, கண்டிப்பாக தெரியும் நம்ம சேனல் நடந்துட்டுருக்கு அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் வரணும், சரியா? சீக்கிரமாக வந்தானா கொஞ்சம் நல்லாயிருக்கான. ரீதா பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, உனக்கொசரம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. விட்டா அம்மா நிறைய அழுதுருப்பாங்க, அம்மா அப்பா கொசரம் நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும், சரிங்களா? ஸோ கைஸ், நம்ம இந்த பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஷீலா சங்கர்ன்றவங்க பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டுருக்காங்க, அந்த காணவில்லை போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு. அவனுங்க என்னன்னா இவங்க என்ன சந்தோஷமோ தெரியல, கேட்டால் நம்மள மாதிரி ஃபீலிங்கே பேச மாட்டேங்கிறாங்க. என்னென்னா அவன் கூட சுற்றிட்டு இருப்பான், எங்கேயோ சுற்றிட்டு இருப்பான், ஊர் ஊரை சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபன்னாக எடுத்துக்கிறாங்க இந்த விஷயத்த. நம்ம ஃபீலிங்காக எடுத்துக்கிறோம், அவங்க ஃபன்னாக எடுத்துக்கிறாங்க. ஸோ கைஸ், அதை உண்மையாக சொன்ன போனால் அதுவாக தான் உண்மையாக இருக்கும்னு எனக்கு என்ன தோணுது. எங்கேயோ வெளியூரில் தான் இருக்கா, ஆனால் எங்கேன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது, கூடி சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க வசந்தி இல்லாத நேரத்தில் அவங்க இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே இறங்கி, ஏண்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களடா, அவன் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதானா நீங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கள வந்து மிரட்டி ஃபன் பண்ணிகிட்ருந்தேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த விஆர் சிங்கிள் டிமெட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அவங்கள வந்து நான் ஏதோ முடிஞ்சளவுக்கு நான் வந்து அண்ணன் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நான் மிரட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து. இந்த மாதிரி நீ என்ன ஷோவில் கலந்துருக்காங்க போல, அதை வச்சு ஒரு ஃபன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு முடிஞ்சளவுக்கு வசந்த் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு நான் கலெக்ட் பண்ண பார்க்குறேன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி. சீக்கிரமாக அது கிடச்சிருக்கு நினைக்கிறேன், நான் வந்துடுவான்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ், அவன் இருக்கிற இடம் அவனை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வசந்த் காணாமல் போயிட்டு வர ஃபீலிங்ல இருப்பாங்க நான் நினைச்சேன். மட்டும் கோபி அவரை மட்டும் கேள்வியை விட்டு நீங்க மட்டும் அமைதியா இருந்தீங்க, அங்க போய் பேச வேண்டியதானே? மஞ்சள் கேருங்க, மஞ்சள் கேர் தான் நம்புவோம். இந்த செயின்